இன்னைக்கு பிறக்கிற குழந்தை எப்படி அழுது? ருவா ருவா ருவா. ஏன் 1,00,000 உழுக்கிட்டு பிறந்துருவா? ருவா ருவா இருந்தாதான் குழந்தை பிறக்கும். சிவகாசியில இருந்து லொடுக்கு லொடுக்கு லொடுக்குன்னு யாம வாரானே பணம் அங்க தானே எதுக்கு வர? அங்க பாருங்க மேக்கப் பாருங்க கூந்தலுக்கு டாபரோம் கிட்டத்தட்ட ஒரு 27 நிமிஷம் ஒரே ஆட்டம் தான். ஆமா கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆற்றிய குடும்பத்தை என்ன ஆட்டு ஆட்டுவேன்? கூடி பிறந்த அண்ணன் நல்லா இருந்துட கூடாதுன்னு சொல்லி சின்ன தம்பி சேவனை வைக்கிறாங்க. குடும்பமே அழிஞ்சு போகுதா? இல்லாம போயுதா? எங்க கன்னியாகுமரியில எல்லாம் திருவனந்தபுரம் கேரளா காணிக்காரனை கூட்டு வச்சு குடும்பத்தை அழிக்கிறான். உங்க சொந்த வரும் கடைசியில உங்களை பெண் பிள்ளையும் பாக்காது, ஆணாகிய சன் பிள்ளையும் பாக்க மாட்டான். கவர்மெண்ட் குடுக்கற பென்ஷன் பணம் 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 பணத்துக்காக தானப்பா நம்ம ஓடுறோம். ஒரு அக்கா தங்கச்சி உணர்வு சரியா கிடையாது. எந்த குடும்பத்துல அண்ணன் தம்பி பாசம் நல்லா இருக்கா? என் நடுவரவர்களே, வீட்டின் பெயரும் அண்ணன் இல்லம் அண்ணன் இருப்பது எங்க இருக்காங்க? அனாதை இல்லத்துல கொண்டு விடுறீங்களா? உங்க சொந்த பந்தம் நல்லா இருக்கா? கை தட்டுக்கிற ரசிக பெருமக்களே, சொந்த பந்தம் எப்படி இருக்கீங்க? ஒண்ணுல நான் இருக்கணும், இல்லைன்னா உங்க அம்மா வீட்டுல இருக்கணும். நான் போற வீட்டுக்குள்ள இழுத்தரைக்கு அம்மியும் இருக்க கூடாது, அந்த மாப்பிள்ள பையனுக்கு மம்மியும் இருக்க கூடாதுன்னு சொல்றியே கௌதமி. இன்னும் சொல்லல, இனிமேதான் சொல்லுவோம். சும்மா நிக்காதுங்கடா, பீச்சுக்கு கூட்டிருப்பா, பார்க்கு கூட்டிருப்பா, நல்லா சுண்டல வாங்கிட்டு அவரை ஏமாத்திட்டு போவான். சொந்த பந்தம் சொந்த பந்தம். ஆமா அப்படிதான் நடுவர்களே, வாழ்க்கை எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? குடும்பத்துல கணவன் மனைவிய வர்ணிக்கணும். என்னெல்லாம் என் வீட்டுக்காரர் வர்ணிப்பாரு நடுவர்களே, நீங்க நல்லா தண்ணி குடிங்க. என்னெல்லாம் என் வீட்டுக்காரர் வர்ணிப்பாரு? கண்ணே கண்ணே, உன் முகத்தில் உள்ளது முத்துக்களா இல்லை மாதுளம் போல வித்துக்களா? நான் சொன்ன இதெல்லாம் எங்க அப்பா வீட்டு சொத்துக்கள். என்ன குடும்பம்? பிள்ளையில வழக்க தெரியுதாமா உனக்கு? எல்லாம் உனக்கு வழக்க தெரியுதா? உனக்கு வழக்க தெரியுதாமா? இங்க வந்து பேசுறேன். உன் பிள்ளை எத்தனை கிளாஸ் படிக்குதுன்னு தெரியுதாமா உனக்கு? சசிகலா, நீ இங்க நைட் நைட் ஊருக்கு ஊரு போய் இப்படி ராத்திரி ராத்திரி கூனா எங்க உன் பிள்ளைய பாக்குறது? ஒரு தாலாட்டு படம் தெரியுதா? குடும்பம்னா புருஷனை மதிக்கணும், அத்தானுக்கு காபி போட்டு குடுக்கணும், ஹார்லிக்ஸ் குடுக்கணும், ஹார்லிக்ஸ் குடுக்கணும். என்ன பண்பாடு இருக்கு, என்ன நாகரீகம் இருக்கிறது, எங்க சொந்த பந்தெல்லாம் நல்லா இருக்குன்னு நீங்க மூணு பேர் வரலாமா? பேசுறதுக்கு வரலாமா? வரலாமா? நீங்க எல்லாம் பையத்திட்டு கிளம்பி வந்துட்டு, ஒரு ஆள் சிவகாசியில இருந்து, ஒரு ஆள் மயிலாடுதுறையில இருந்து, ஒரு ஆள் கடலூர். அஞ்சு அண்ணன் தம்பின்னு ஏன் படைச்சான்? ஏன் அம்மா அஞ்சு அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருந்தாங்கய்யா. எங்க ஊர் பக்கத்துல ஒரு கடலை முட்டாயை வாங்கி அஞ்சு வரம் சாப்பிடுவாங்க. அப்பா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி அஞ்சு வரம் சாப்பிடுவாங்க. அப்படி ஒற்றுமையா இருந்த குடும்பத்துல என்னைக்கு முத்துலட்சுமி அக்கா மாதிரி ஒரு பொம்பளை வந்தாலோ, எந்த குடும்பமாவது நாங்க வந்து எங்க குடும்பம் எல்லாம் ஒற்றுமையா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பொம்பளைய காட்டுங்க. எச்சுசுமியா ஒரு பெண்ணை காட்டுங்க.
வந்த உடனே குடும்பத்தை பிரிச்சு வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் பாக பிரிவினை உண்டு பண்றது உங்க சொந்த பந்தங்க. கை தட்டுக்க ரசிக பெருமக்களே. ஆம்பளைங்க தண்ணி அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க. குடிகார குடிகார குடிகாரன்னு சொல்லக்கூடாது. மதுப்பிரியர், சிங்கப்பூருக்கு போனா பாட்டி அதே மாதிரி மறுவார ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி உட்காந்துருக்கிறேன். என்னன்னு கேட்டால் எங்கள் அப்பா தான் செத்து போச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு போனேன், மறுபடியும் அதே பாலக்கட்டில் உட்காந்துருக்கேன். என்னன்னு கேட்டால் என் மச்சனை கல்யாணம் முடிஞ்சிருக்க அப்படிங்கிறான். மறுபடியும் வாரம் அடிக்கிறாங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை பாக்கி இல்லாமல். ஏன்டா அந்த மாதிரி கெட்டு போறீங்கன்னு கேட்டால், ஒன்றும் இல்லை இப்படி குடிச்சு சீரழிஞ்சு போகிறோமேங்கிறது நினச்சி கவலையிலேயே சாப்பிட்ற முடியங்கிறாங்க. மொத்தத்தில் அதை நிறுத்துற மாதிரி யாருக்குமே ஐடியாவும் இல்ல, யோசனையும் இல்ல. அது எதுக்காக அது எதனாக்கி போகுதுன்னு நமக்கு புரியவும் இல்ல. நடுவர் அவர்களே, இப்ப நான் வரும்போதே விசாரிச்சு, புதுக்கோட்டை விடுதியில ஆண்கள் இளைஞர்கள் யாரும் தண்ணி அடிக்க மாட்டாங்க. அப்படியா? என்ன அண்ணன் ஆலங்குடி அஞ்சார் அண்ணன் ஒரு கேவலமா சிரிக்கிறாரு. யாரும் தம்மு அடிக்க மாட்டாங்க. இப்படி கை தட்டுறது நல்லா தட்டுறாங்க அருமை. இவரு ஏங்கிறாரு, யாரும் தம்மு அடிக்க மாட்டாங்க. யார பான்பராக்கு கணேஷ். ஆனா இன்னொரு விஷயம் நான் சொல்றேம்மா, சொல்லுங்க நடுவர்களே. நீங்க சொல்றீங்கல்ல சாராயம் குடிக்கிறாங்க, அது குடிக்க கூடாது உண்மைதான். ஆனா இவன் பாட்டுக்கு ஒரு கட்டிங்க போட்டு படுத்துருவான், யாரு குடியும் எடுக்கிறது இல்ல. ஆனா எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம ஜெனூனா இருப்பான் அவன். என்ன கேட்டகரினே இன்னைக்கு யாருக்குமே தெரியறது இல்ல. நான் பாத்திருக்கேன் சமுதாயத்தில். இப்ப நம்மளே ஒரு பொது இடத்துக்கு போனோம்னு வச்சுக்கல, நாலு பேர் உட்காந்து சாப்பிடுறாங்கன்னா உட்காந்து நம்மளும் சாப்பிடணும். இல்லைன்னா சாப்பிட்ற மாதிரி ஆக்ஷன் அது பண்ணணும். பண்ணல வச்சுங்க, ஏய் மாப்பிள்ள பாட்டி ஜென்யூனுங்கிறாண்டா, பார்த்துங்க கிரிமினலாக இருப்பான் போல தெரியுதுங்கிறான். ஆனால் உண்மை இல்லைங்க. சாயங்காலம் 6 மணி ஆயாச்சுன்னா எங்கள் ஆம்பளைங்க தண்ணி அடிக்கிறாங்க. ஏன் ஏன் மானிட்டர் நெப்போலியன் வாட்ஸ்டி ட்ரிப்ளெக்ஸ் ஜானக்ஸா ரம்மு ஜின்னு ஒயின் பைத்தௌசர் ஓர்கா நெப்போலியன் கர்குலிஸ் டீச்சர் ராயல் விஎஸ்எபி பெகாடியா லாமார்டின் ஓல்டு மங்கு 1848 எம்ஜிஎம் டே நைட் ராயல் அக்கார்ட் ஹை வோல்டேஜ் எக்ஸ்பிரஸ் பவர் ஒன்னு இல்ல மார்பிஸ் காப்பர் ரெட் லேபிள் அண்டர் பைப்பர் ஆன்டிக்விட்டி ஓல்டு மங்கு கோல்டு லூயிஸ் கார்டு ஸ்கார்ச் பட்டர் காட்சி அதாவது இந்த வெடி வெடிக்கும் அடிக்கடி பாண்டிச்சேரி போது அந்த பிள்ளை பட்டிமன்றம் பேசு. என்ன பண்ணி அந்த அளவுக்கு பூஜை பண்ணி காசை கொடுத்து அனுப்புறாங்களே தெரியல. அங்க போனதுக்கு பிறகுதான் இந்த பிராண்ட் ஐட்டத்தெல்லாம் மனப்பாடமா சொல்லுது. எந்த ஆண்களாவது காலையில விடிய காலம் காலையில வீட்டை விட்டு வெளியே போகும்பாம்ல, காலையில எழுப்பினா வீட்டை விட்டு வெளியே போக போவாங்கல்ல, எந்த ஆண்களா தண்ணி அடிப்பாங்களா? எந்த ஆண்களா அடிப்பாங்களா? அடிக்க மாட்டாங்க. சாயந்தரம் வரும்போது, ஆமா சாயந்தரம் வெளியே இருந்து வீட்டுக்குள்ள போகும்போது அழகா கால தொட்டு கும்பிட்டுட்டு அழகா தாயும் தந்தையும், ஆமா அந்த எண்ணத்தை கண்ணாவையும் சண்முக சுந்தரியும் பார்த்து அழகா, அகா தாயே இன்று புழுதியில் பெருதுவக்கும் தன்மகனை சான்றோடு என கேட்ட தாய் தாயே தாயே சாயந்தரம் வரும். ஏ வாடி என்னதான் தண்ணி அடிச்சாலும் நீதான் தவற மாட்டாங்கயா. குடும்பத்தை காப்பாத்தக்கூடிய அடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கும். குடும்பத்தை காப்பாத்தக்கூடிய கணவனை நச்சரிச்சு நச்சரிச்சு குடிகாரன் ஆக்குறீங்க. உங்க சொந்த பந்த கழுத்தை நடிச்சு கொன்னுருவோம். பாத்துக்கோங்க என்ன பண்பாடு உங்களுக்கு, பண்பாடு என்ன காரணம் தான் எனக்கு என்ன. எனக்கு புதுக்கோட்டை விடுதியில ரசிக பெருமக்கள்லாம் கூடல வருவாங்க. ஆமா எல்லாரும் வருவாங்க. கடைசி வரைக்கும் நாகர்கோவில் வரைக்கும் கவலைப்படாது. ஆமா நடுவர்களே, இப்போ புதுக்கோட்டை எங்கிட்ட ரெண்டு பேரும் ஒன்னா தான் போகணும் ஒரே பஸ்ல. ஆமா வாழ்க்கையை ரசிக்கணும் நடுவர்களே. என்னெல்லாம் என் வீட்டுக்காரர் அப்படியே வர்ணிப்பாரு, குட்டிம்மா கண்ணு குட்டி
கட்டி என்ன வாழ்க்கைய வாழணும். கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஆயி ரசிக்கறானே எங்கயோ சம்திங் ராங்கம்மா. என்ன சம்திங் ராங்க? ஒரு சம்திங் ராங்க. ஒரு மாதிரி பிறகு அத பார்த்தாவே சனிய மாதிரி இருக்கு. இல்லங்க, இப்ப மனைவிக்க பேர் உமா மகேஸ்வரின்னு வைங்களா? அப்படியா? உமா மகேஸ்வரி அப்படி லாங்கா போக கூடாது. அப்படி சுருக்கணும். உமா வாழ்க்கை. எங்க புதுக்கோட்டை விடுதியில உள்ள ஆண்களை பார்த்து கேக்குறேங்க, ஏழேழு ஜென்மத்துக்கும் இப்ப வாச்ச பொண்டாட்டி தான் உங்க ஏழேழு ஜென்மத்துக்கும் பொண்டாட்டியா வரணுங்கிற ஆண்கள்லாம் கைத்துக்குங்க பாபோ. நாங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு, ஐயோ வேண்டாம்டா சாமி, நான் பட்ட பாடே போதும்டா. தூக்குங்க பாப்போம். கடவுளே செல்வராஜன் அங்க அங்க முடியாது, ரெண்டு பக்கமும் அடிச்சு கொண்டு வச்சிருக்கு. ஆனா நான் சொல்லு, என் வீட்டுல என் வீட்டுக்காரம்மாலாம் சொல்லுது, இன்னும் 14 தலைமுறைக்கு இல்ல, 34 தலைமுறைக்கு இவர் தான் வரணும் அப்படின்னு. என் காதல விழுகிற மாதிரி நிறைய பேர் சொல்லிடுச்சு. இந்த மாதிரி பையன் நீ நமக்கு எப்படி கிடைக்கும்? அது உண்மைதான். சரி, நீ பெண்களை பார்த்து கேப்பமே, ஏக்கா ஏழேழு ஜென்மத்துக்கும் இனி வரப்போகக்கூடிய ஜென்மத்துக்கும் இப்போ இந்த ஜென்மத்தில் வாச்ச புருஷன் தான் கடைசி வரைக்கும் வரணும்னு சொல்லுகிற பெண்கள்லாம் கை தூடுங்க, கை தூக்குங்கக்கா. ஒன்னு ரெண்டு மூணு ஆறு பேர் தாம்மா தூக்குறாங்க. ஆறுதான் ஒரு அக்கா அப்படி யோசிக்குது, தூக்குமா வேண்டாமா? மூணு நாளைக்கு ஒரு தடவை மூத்த முட்டை போட்டு குடிச்சிட்டு வந்து போடுறானே. ஏக்கா உங்களுக்கு புருஷன் வேண்டாமா? நடுவரவர்களே, குடும்பம் குடும்பமா இல்லங்க. குடும்பம் குடும்பம் கட்டின புருஷன் சொல்றதை மனைவி கேட்கணும், மனைவி சொல்றத கணவன் கேட்கணும். கேக்குறது இல்லையேங்க. தண்ணி அடிச்சுக்கிட்டு குடும்பத்தை கெடுக்கிறது ஆண்கள், இங்க பெண்கள் அதுல மேக்கப்போ போட்டுக்கிட்டு அங்கடி இங்கடி ராத்திரி நேரத்து பூஜையில். எந்த பாட்டை பாருங்க, குடும்ப பாட்டு.25 வந்தா குடும்பம் கிடந்து நாறுத உங்க சொந்த சுகம். கொஞ்சம் நிதானமாக அப்படி அவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க எங்க ஆண்களை. எவ்வளவு பாடுபடுத்துறீங்க? இல்லாத இல்லாலும் வேண்டாம், பணம் இருந்தாதான் வேண்டுவா. இப்ப மஞ்சுனாதான் வீட்டுக்கு சம்பாதிச்சு நாளைக்கு ஒரு 20,000 ரூபாய் கொண்டு கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள படுத்திருக்காருன்னு வைங்க, நாங்க போன் பண்ணுவோம், தம்பி மஞ்சுனாதான் இல்லையா, அவரு நல்லா தூங்குறாரு அண்ணி அப்படின்பா. ஆனா அதே ஒண்ணும் இல்லாம பிச்சைக்காரன் ஒண்ணும் இல்லாம கொண்டு போய் பணமே கொடுக்கலன்னு வைங்க, என்ன சொல்லுவா? போன் பண்ணி கேட்டா நாங்க கிடக்குது சிலைய கூட புடுங்கி உங்க வீட்டுக்கு கொண்டு போங்க. செய்யும் பணம் பாதாளம் வரை பாயுது நடுவர்களே. பணத்தின் மீதுதான் பக்தி என்ற பின் பந்த பாசமே ஏதடான்னு சொல்லி கவியரசர் கண்ணதாசர் சொன்னாருங்க. பணம் இருந்தா எல்லாரும் தேடி வருவாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு நான் ஒண்ணுமே இல்லாம ஒரு நகை கூட இல்லாம போனா என்ன யார் மதிப்பா? அதே இது நான் நகையெல்லாம் போட்டு பட்டு சேலை கட்டியிருந்தா அண்ணியே நான் முறையே இருக்காது, சொந்த பந்தமே இருக்க மாட்டோம். ஏன் அண்ணி அண்ணே வரலையா, பிள்ளைங்க வரலையா, எப்பா வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கிறீங்களே. பணம் இருந்தாதாங்க பேசும், பணம் இருந்தாதாங்க உலகம் உங்களை மதிக்கும். நடுவரவர்களே,
பணம் இல்லை என்றால் பாசங்களுக்கு இடமே இல்லை. நடுவர்களே, பணம் கொண்டு கொடுத்தாதான் நாளைக்கு என் வீட்டுக்காரர் எனக்கு சோறு கொடுப்பார். என் பிள்ளைங்களும் அம்மா கேட்டதுக்கு பணம் இருந்தாதான் வாங்கி கொடுக்க முடியும் என்று சொல்லி பணத்துக்காகத்தான் நாங்கள் எத்தனையோ கிலோமீட்டர் கடந்து வாரோம்னா, பணம்தான் ஒரு மனிதனை பேச வைக்கும், பணம்தான் ஒரு மனிதனை வாழ வைக்கும் என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். அன்பு வணக்கம், ஜெய்ஹிந்த். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.